ஹார்ட்டுக்கு, கொரோனரி ஆர்ட்டரி டிசீஸ்க்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டரோ அதெல்லாம் கூட இருக்குது. ஸ்மோக்கிங்கும் டயபெட்டிஸும் உள்ளவங்களுக்கு பெரிஃபரல் ஆர்ட்டரி டிசீஸ், நிறைய டைப் எக்ஸசைஸ் இருக்குது. சிம்பிளஸ்ட் அண்ட் பெஸ்ட், இந்தியாவில் கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு ஆம்புடேஷன் நடக்குது. பூங்கோட்டை நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் பெரிஃபரல் ஆர்ட்டரி டிசீஸ் பற்றி பார்ப்போம். இப்போ பெரிஃபரி ஆர்ட்டரி டிசீஸ் பற்றி நம்ம பேசும்போது ஹார்ட்டுக்கு, கொரோனரி ஆர்ட்டரி டிசீஸ்க்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டரோ அதெல்லாம் கூட இருக்குது. பட் குறிப்பாக ஸ்மோக்கிங்கும் டயபெட்டிஸும் உள்ளவங்களுக்கு பெரிஃபரல் ஆர்ட்டரி டிசீஸ் அதிகமாக வருது. இது ரெண்டும் வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே, ரத்த கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணி, சுகரை கண்ட்ரோல் பண்ணி, கொழுப்பை மாத்திரை கொடுத்து குறைச்சி, ரத்த உறைவு ஏற்படாமல் தடுக்க மருந்துகள் கொடுத்தோம்னாலே ஃப்ளோ நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். பீடி, சிகரெட், சுருட்டு எல்லாமே நல்லதில்லை, அது எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. பேசிவ் ஸ்மோக்கிங் கூட உங்களை பாதிக்கும். அதனால் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் அட்வைஸ் பண்ணி அந்த ஹேபிட்டு வெளியே வரதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நாங்கள். அது ரொம்ப முக்கியம். அது அப்போ தான் உங்கள் உடம்பை பார்த்துக்காக்க முடியும். பேசிவ் ஸ்மோக்கிங் கூட உங்களை பாதிக்க தான் செய்யும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நிறைய டைப் எக்ஸசைஸ் இருக்குது. சிம்பிளஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் தான். நடக்க 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 ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிரும், பிளாக்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் காலில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில ரீசனால் வாக்கிங் போக முடியாதவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், முட்டி வலி ரொம்ப இருந்தால் சைக்கிளிங் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேட்டகரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுக்குறோம். நாங்கள் மினிமம் 5 டேஸாக வீக்காவது வாக்கிங் போனோம், ரொம்ப முக்கியம் அது. குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் தான் நடக்கணும், 1 ஹவர் போகிறது நல்லது. சில வலி வந்துச்சுன்னா நிறுத்திட்டு 2-5 நிமிடங்கள் நின்ன பிறகு வலி சரியாயிடும், அது உட்காந்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப தூரம் போக முடியும் உங்களால். ஸோ இது மாதிரி பண்ண உங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் கூடும், ஃப்ளோவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். உலகத்திலே அதிகமான அளவு ஹார்ட் பேஷண்ட் இந்தியாவில் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ரத்தக்குழாய் பெரிஃபரல் ஆர்ட்டரி டிசீஸும் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ரத்தக்குழாய் அடைப்புனால இந்தியாவில் கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு ஆம்புடேஷன் நடக்குது. 100,000 பேருக்கு நடக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமான நம்பர் இது. இதெல்லாம் குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். முன்கூட்டியே உங்கள் சிம்டம் என்னன்னு பார்த்து, நடக்கும்போது கால் வலி வரும்போது முதல்லே வந்துட்டிங்கன்னா அதை ஏழியாகவே பார்த்து அதுக்குள்ளே மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம அது ப்ரோக்ரெஸ் ஆகிறது தடுக்க முடியும். இதன் மூலம் நம்ம ஆம்புடேஷனையும் கால் இழப்பையும் தடுக்க முடியும். எனது நண்பர் ஒருத்தர், அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் வந்து அக்கேஷனாக ஸ்மோக் பண்ணுவார். இதை மாதிரி நடந்து போகும்போது வலி வந்திருக்கு அவருக்கு. அவர் என்கிட்ட வந்து பார்த்தாரு. ரொம்ப சிம்பிள் தான், நடக்கும்போது கால் வலி வந்து, டாக்டர் நான் வந்து ரொம்ப தூரம் நடந்தாலும் வந்து நினச்சேன், இப்போ கொஞ்சம் தூரம் போனாலே வலி வருது, என்கிட்ட வந்து வந்து சொன்னார் அவர். ரொம்ப சிம்பிள். அவர் வந்து படுக்க வச்சுட்டு காலில் பல்ஸை பார்த்தேன், பல்ஸு வீக்காக இருந்தது. ஒரு காலில் வீக்காக இருந்தது, இன்னொரு காலில் பல்ஸே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பிஏடி, பெரிஃபெரல் ஆர்ட்டரி டிசீஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அவரை கேட்டேன், நீங்கள் ஸ்மோக்கிங் நிறுத்திட்டீங்களா அப்படின்னு. இன்னும் இல்லை, அக்கேஷனில் தான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ரத்தக்குழாய் அடைப்புக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் ஆர் நிக்கோட்டின் யூசேஜ், ரெண்டாவது டயபெட்டிஸ். ரெண்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஒர்க் ப்ரெஷரில் டென்ஷன், அது தவிர ஹெல்த்தி டைட் சாப்பிட வாய்ப்பெல்லாம் போச்சு. ட்ராவல், அலைச்சல், டென்ஷன்னால அவருக்கு இந்த பல காரணங்களாலேயும் அவருக்கு வந்து காலில் அடைப்பு ஏற்பட்டு, அப்படியே சொன்னேன் இந்த மாதிரி காலில் அடைப்பு இருந்தால் 40-50% சான்ஸு உங்களுக்கு இங்கேயே ஹார்ட்லேயும் அடைப்பு இருக்குன்னு சொல்லி இசிஜியில் எடுத்து பார்த்தா அதிலே சேஞ்ச் இருந்தது. அவரை பொறுத்தவரையில் அவருக்கு அடைப்பு வந்து மாடரேட்டாக இருந்ததுனால நாங்கள் மெடிசனில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 90% சான்ஸ் அவருக்கு ஹார்ட்டில் பைபாஸ் பண்ணுற மாதிரி, ஹார்ட்டில் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி காலுக்கு பண்ண முடியும். அந்தளவு அதிகமாக இருக்குது, ஆகலை. அதனால் நம்ம வந்து மருந்திலே கொண்டு போகலான்னு அவருக்கு ரீஎஷூர் பண்ணி அனுப்பியிருக்கேன். போக போக அடுத்து அவர் லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஸ்மோக்கிங் நிறுத்திட்டு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி, மருந்து கரெக்டாக சாப்பிட்டா 90% சான்ஸு நமக்கு அவருக்கு ஆப்ரேஷனையோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ காலுக்கு தடுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ சிவியர் பிளாக் இருந்தாலும் கரெக்டாக சரியான முறையில் அதை அணுகி, அதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனடியாக நம்ம அதுக்கு தேவையான சிகிச்சை பொருள் எடுத்துக்கிட்டால் அதை பூரமாக சரி பண்ண முடியும். இந்த நிகழ்ச்சியில் பெரிஃபரல் ஆர்ட்டரி டிசீஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு முக்கியமான தலைப்பில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், உங்களை உரிய விளக்கங்களை அளிக்கிறேன். பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.